ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பேரோலில் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டிடெக்ட் எம்ப்ளாயி லோன் அமௌண்ட் த்ரூ பேரோல். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐ பேஸில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடெக்ட் பண்ணுறது. ஸோ டிடெக்ட் பண்ணுறது நம்ம பேரோலில் பே ஸ்லிப்லேயே ஷோ ஆகணும். அது மாதிரி நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரோலை பற்றி உங்களுக்கு என்னுடைய சேனலில் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ போடும்போதே அடியில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்குள்ளே போய்ட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் போடாத இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நான் அதில் போடுறேன். இப்போது வேஜஸ் கிவன் பை ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த் டெய்லி ப்ரொடக்ஷன் பேஸ்டு வேஜஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேலியில் பே பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது எம்ப்ளாயி அமௌண்ட்டு. ஸோ எம்ப்ளாயி மீன் ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயர் மீன் ஓனர். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம டேலிக்குள்ளே போகிறோம். டேலிக்குள்ளே போய்ட்டு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா எந்த டேட்டில் நம்ம பேரோல் ஓச்சர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோமோ, பேரோல் வவுச்சரில் அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேரோல் சேலரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அதை கரெக்டான டேட்டா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்போது போல் பேரோல், ஸோ ஆல்ரெடி பேரோல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ F11 போகிறேன். F11 போயிட்டு மெயின்டைன் பேரோல் எஸ் கொடுக்குறேன். மெயின்டைன் மோர் தேன் ஒன் பேரோல் ஆர் காஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நேராக என்ன பண்ண போகிறோம், நம்ம பேரோல் இன்ஃபோ போகிறேன். பேரோல் இன்ஃபோவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பே ஹெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, எம்ப்ளாயி நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயியோட பேர் மிஸ்டர் எக்ஸ்னு வச்சுப்போம். ப்ரைமரி கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ சேலரி டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஓல்டு வெர்ஷனில் இந்த இடத்துல இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.6.2 வெர்ஷன் இது ERP-ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டிஃபைன் சேலரி டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஏ போயிட்டு எஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன், நம்ம 1 by 1 போவோம். ஏன்னா இன்கேஸ் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் இந்த பேரோலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறேன். ஸோ ஒரு பேரோல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் உள்ள எம்ப்ளாயியோடைய டீட்டெயிலு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறேன், நான் அட்டண்டன்ஸ் போகிறேன். அட்டண்டன்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரெசன்ஸ் அட்டண்டன்ஸ் லீவ் வித் பே ஆப்ஷன்ஸ். ஸோ லீவ் வித்தவுட் பே ப்ரொடக்ஷன். ஸோ மூணு விதமான அட்டண்டன்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன் எதுக்காக அன்னன்னைக்கு நம்ம பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ நம்பர் பேஸில் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல்னா 10 பேண்ட்டு, ஒரு பேண்ட்டுக்கு 30 ரூபா, ஒரு பேண்ட்டுக்கு 50 ரூபா நம்ம இது பண்ணுறாங்க அப்படின்னா, டெக்ஸ்டைலில் இப்போ அவங்க வந்து 50 நம்பர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ, அப்போ நம்பர்ஸ். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேஜி கணக்கில், ஸோ கிலோ கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுறாங்க யூனிட். அவங்க செஞ்ச ப்ரொடக்ஷன் அப்படின்னா அப்போ கேஜி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு NOSன்னு கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நம்பர். ஸோ நம்பருக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசிமல் பிளேசஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 0 கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பே ஹெட் க்ரியேட் பண்ணுவோம். பே ஹெட் இப்போ நம்ம எம்ப்ளாயி, எந்த எம்ப்ளாய்க்கு நம்ம லோன் கொடுக்க போகிறோம், கொடுத்துருக்கோம். மிக்சர் எக்ஸ் அப்படிங்கிறவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லோன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் பே ஹெட்டில் போயிட்டு க்ரியேட். இந்த பே ஹெட்டை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த Part 1, Part 2, Part 3 சொல்லிட்டு பேரோலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்கிறேன், பேசிக் பே, ஒரு பேரோலில் பேசிக் பே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாயி, இது ஃபிக்ஸட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
ஸோ ஃப்ளாட் ரேட்டு. ஸோ மந்த்லி மாதம் அவருக்கு 10,000 அப்படின்னா அதுதான் ஃப்ளாட் ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அவருக்கு பிஎஃப், அது ஸ்டாச்சுவரி டிடக்ஷன்ஸ், எம்ப்ளாயி ஸ்டாச்சுவரி டிடக்ஷன்ஸ், அது கரண்ட் லைபிலிட்டி கம்ப்யூட்டட் வேல்யூ ஆன் கரண்ட் ஏர்னிங் டோட்டல் வேண்டியில் ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா கொடுத்துப்போம். பேசிக் பேலேருந்து அவருக்கு அவருக்கு வந்து 12%, 14% கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், 14% சாரி, அப் டு 1 lakh வரைக்கும் வச்சுக்கோ, 1 lakh வரைக்கும் அவருக்கு பர்சன்டேஜு 12%. ஸோ 1 lakh ரூபாய்க்கு மேலேயும் உங்களுக்கு 12% தான் பிடிக்கிறாங்க பிஎஃப். அடுத்து நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயி ஸ்டேச்சுவரி டிடக்ஷன்ஸ், கரண்ட் லைபிலிட்டி கம்ப்யூட்டட் வேல்யூ ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா. ஓன்லி பேசிக் பே மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன், பேசிக் பேமில் அப் டு 1 lakh வரைக்கும் பர்சன்டேஜில் 6%. 1 lakh ரூபாய்க்கு மேலேயும் அவருக்கு வாங்குகிற சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 6% தான் என்ன பண்ணுவாங்க பிடிக்கிறாங்க. ஓகே, இஎஸ்ஐ போட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம எம்ப்ளாயோடைய பேர் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம், மறந்துட்டேன். பேரோல் இன்ஃபோ எம்ப்ளாயி ஆல்டர் மிஸ்டர் எக்ஸ். ஓகே, பேஹெட்டில் லோன் கிவன் டு மிஸ்டர் எக்ஸ், இது லோன் அண்ட் அட்வான்ஸ், லோன் அண்ட் அட்வான்ஸ் அஃபெக்டட் பேரோல். இது நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட் ரேட் பிடிக்கிறேன். ஸோ மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவருடைய சம்பளத்துலேருந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறனால இந்த இடத்துல கால்குலேஷன் டைப்பில் நான் வந்து ஃப்ளாட் ரேட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது பேஹெட் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பேஹெட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேலரி டீட்டெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறேன், மிஸ்டர் எக்ஸுக்கு என்னென்னலாம் உண்டு. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020 அந்த டேட்டு தான் அவருக்கு நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. பேசிக் பே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 சம்பளம்னு வச்சுப்போம். ஸோ அவருக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு எதுக்காக நமக்கு ரேட்டு கிடைக்க முடியாது, நம்ம வந்து கம்ப்யூட்டர் வேல்யூ கொடுத்துருக்கோம், இதிலேருந்து 12% பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. லோன் கிவன் டு, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோன் வந்து ஒரு 30,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் 25,000 வச்சுப்போம், 25,000 மாதம் என்ன பண்ணுறாங்க, 2,500 பிடிக்கிறாங்க. அப்போது இவருக்கு 2,500 மாதம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இவருக்கு நம்ம லோன் கொடுக்க போகிறோம். லோன் எப்போதும் நார்மலாக எப்போதும் போல் அக்கௌண்டிங் வச்சர் போகிறோம். அக்கௌண்டிங் வச்சர் போயிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிவன் டு மிஸ்டர் எக்ஸ் 25,000 கொடுக்குறேன். காஸ்ட்டு கேட்டகரியில் மிஸ்டர் எக்ஸ் 25,000 ஆஸ் அ கேஷாக கொடுக்குறேன். நெகட்டிவ் கேஷ் காமிக்குது, ஏன்னா நம்மகிட்ட கேஷே இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் கேஷ் பே பண்ணுற மாதிரி. இது ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நரேஷன், த லோன் கிவன் டு மிஸ்டர் எக்ஸ் டியூ டு இல்னஸ். ஸோ சம்திங் நம்ம என்ன பண்ணுறோம், நரேஷனில் டைப் பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், 5th month அவருக்கு என்ன பண்ண போகிறேன், லோன் வாங்கினதை பிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நேராக பேரோல் வச்சுட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன பண்ணணும், அட்டண்டன்ஸ் போடணும். மிஸ்டர் எக்ஸ் ப்ரெசன்ட் எத்தனை நாள் வந்திருக்காரு, 27 வந்திருக்காரு. அடுத்து மிஸ்டர் எக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து 3 days ஆப்ஷன்ஸ். ஸோ என்ட் கொடுத்துட்டேன். இப்போது என்ன பண்ணுறோம், அவருக்கு நம்ம பேரோல் வச்சுட்டு போகிறோம், பேரோல் போகிறோம், கேஷ் போகிறேன். மிஸ்டர் எக்ஸ் கொடுத்துட்டு ஆல்ட்டு ஏவை ப்ரெஸ் பண்ணுறேன், சேலரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 34/2020 எடுத்துக்காது, ஏன்னா நம்மளுடைய வேர்ஷன் வந்து எஜுகேஷனல் வேர்ஷன். ஸோ பெய்டு வேர்ஷனாக இருந்ததுன்னா நமக்கு எல்லா டேட் அண்ட் டைம் டேட்டும் எடுத்துக்கும். ப்ரைமரி மிஸ்டர் எக்ஸுக்கான சேலரி. ஸோ இப்போ இருக்க ஆட்டோமேட்டிக் சேலரி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து பாருங்கள், பேசிக் பே வந்து 30,000 இருக்குது, ஆக்சுவலி 15,000 கொடுத்தோம். ஸோ எதனால் அப்படின்னா, இந்த சேலரி வந்து 1/4/2020 1/5/2022 சேலரி வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாக இருக்குது. ஸோ நம்ம 1/5 கொடுத்தனால, ஏன்னா நம்ம எஜுகேஷனல் வேர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு 30/4/2020 அப்படிங்கிற டேட்டை நம்மளால் கொடுக்க முடியாது.
ஸோ இவருக்கு 2 மாதத்துக்கான இஎஸ்ஐ, 2 மாதத்துக்கான பிஎஃப் டிடெக்ட் ஆகிருக்கு. லோன் வந்து அவருக்கு 2 மாதத்துக்கான லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகிருக்கு. மாதம் 2500 ஃப்ளாட் ரேட் போட்டோம். ஸோ அவருக்கு வந்து 5000. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 டேஸ் மந்த்லி பேஸில் நம்ம பேசிக் சேலரி பண்ணனால இந்த 15000 வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸ் கொடுக்காம நம்ம வந்து அட்டண்டன்ஸ் பேஸ்டு, அதாவது டே பர் டேவுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 25 நாள் வந்திருக்காங்க, 25 நாளைக்கு மட்டும் சேலரி ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணோம், பேஹெட்டில் போயிட்டு நம்ம பேசிக் பே சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம கால்குலேஷன் பீரியடை டேஸில் கொடுத்துருந்தோம்னா 25 நாள் தான் வந்திருக்காரு அப்படின்னா 25 நாளைக்கு ஒரு நாளைக்கு 500 போட்டோம்னா 25 நாளைக்கு எவ்வளவோ அது மட்டும் தான் நமக்கு டேரெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பேஸ்லிப் போய் பார்ப்போம். பேஸ்லிப்பில் அவருக்கு எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட், பேரோல் ரிப்போர்ட்டில் போயிட்டு பேரோல் ஸ்டேட்மெண்ட், பேஸ்லிப், சிங்கிள் பேஸ்லிப் பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள் அவருடைய அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக அவர் வாங்கின அமௌண்ட் 30000, அவருக்கு மாதம் சேலரி 15000. ஸோ அவருக்கு வந்து டிடெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து மொத்தம் 10400 டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய கிராஸ் சேலரி இது என்ன அப்படின்னா மாதம் மாதம் அவர் டிடெக்ட் பண்ண வேண்டிய ஆக்சுவலாக டிடெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட், ஆனால் இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு 15000 அவருக்கு சம்பளம்னா இவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க 5200. அவர் 2 மாதம் சம்பளத்தை வாங்குறனால அவருக்கு இவ்வளோ 10400 டிடெக்ட் பண்ணுறாங்க. அவர் ஆக்சுவலாக மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கணும், 9800 வாங்கணும், 5200 போக. ஆனால் ஆக்சுவலாக இப்போ வாங்குற அமௌண்ட் வந்து 19600 அவர் வாங்குறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லோன் டிடெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லோன் பிடிச்சிட்டோம். இப்போ இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின 25000 இல்லை 5000 டிடெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதை எப்படி பார்க்குறது, டிஸ்பிளே போகிறோம். டிஸ்பிளே போயிட்டு நம்ம அக்கௌண்ட் புக் லெட்ஜர் லோன் கிவன் டு மிஸ்டர் எக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நான் ஆல்ட் F2 யூஸ் பண்ணுறேன். 1/4லேருந்து அவர் 1/4 தான் வாங்கினார், 1/4லேருந்து 25000 வாங்கினார். இப்போ 1/5 அவருக்கு 5000 பிடிச்சிருக்காங்க, அதான் 2 மாதத்துக்கான லோன் அமௌண்ட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ போக அவர் பாக்கி எவ்வளோ பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது, 20000 பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா லோன் வாங்கினாங்கன்னா மாதம் மாதம் அவருடைய லோனை வந்து பேரோல் மூலமா நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ லோன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் த்ரூ பேரோல் மூலமா. அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம சொன்னது வேஜஸ் கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன் பேஸ்டு வேஜஸ் வந்து பே பண்ணுறது எப்படி த்ரூ பேரோல், பேரோல் மூலமா நம்ம எப்படி ப்ரொடக்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரோல் அட்டண்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணனானா ஒரு நியூ எம்ப்ளாயி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ்டு மிஸ்டர் ஒய்னு போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குனால நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயி நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலரி வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவருக்கு பேசிக் சேலரி கிடையாது, ஏன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டு தான் சேலரி. ஸோ என்ன பண்ண நான் ஒரு பே ஹெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஆல்ட் சி யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எ ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ப்ரொடக்ஷன், அவர் ப்ரொடக்ஷன் பேஸ்டு நம்பர்ஸ் எத்தனை பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சேலரி. ஸோ கொடுத்துட்டேன். இப்போது ப்ரொடக்ஷன்னா ரேட்டு, ஒரு பொருள் செஞ்சால் அவருக்கு எவ்வளோ ரேட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொருளுக்கு அவருக்கு 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30 ரூபா இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து மந்த்லி பேஸ்டு கொடுப்பாங்க, இல்லை டே பை கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டு கொடுத்துட்டு அவருக்கு இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ இந்த ப்ரொடக்ஷன் பேஸ்டு உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ஸாக, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படித்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன், போயிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், அவருக்கு பேரோல் வவுச்சரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அட்டண்டன்ஸில் ப்ரொடக்ஷன் பேஸ்டு அவருக்கு அவர் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். 1 மேலே அவருக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 1 மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வீக்குக்கு அவர் வந்து 100 நம்பர் பண்ணியிருக்காருன்னா அந்த 100ன்னு கொடுத்துட்டு அந்த 1 வீக் கொடுக்குறோம். இல்லை 1 மந்த்துக்கு அவர் ஒரு 200 பண்ணியிருக்காருன்னா 200 அப்படிங்கிறத கொடுக்குறோம். அவர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரோ அந்த நம்பரை இங்கே என்ன பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 நம்பர்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்,
இப்போ நான் கேஷை சூஸ் பண்ணுறேன். ஸோ கேஷ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம F2 போயிட்டு 1520 கொடுத்துக்குறோம். ஏன்னா மே மாதத்துக்கு தான் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ என்ன பண்ணுறது, திரும்ப ஆல்டிஏவை சூஸ் பண்ணுறேன். சேலரி 15, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்குறோம். ப்ரைமரி கேட்டகரி இதில் என்ன பண்ணுறேன், மிஸ்டர் ஒய் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கொடுத்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருது. ஸோ 6000 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ பீரியட் கொடுத்துருக்காங்க, எந்த பீரியட் எந்த பீரியட் வரைக்குன்னு நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நேராக என்ன பண்ணுறாங்க, எப்பொழுது போல் நம்ம டிஸ்பிளே போகிறோம். அவருடைய பே ஸ்லிப் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். பே ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேரோல், பே ஸ்லிப், சிங்கிள் பே ஸ்லிப், மிஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவருக்கு 200 நம்பர் பண்ணியிருக்காரு. ஸோ 200 நம்பருக்கு அவருக்கு 6000 சேலரி வந்திருக்கு. 200 நம்பர் அப்படிங்கிறது நம்ம எந்த பேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ அவருக்கு எவ்வளோ நமக்கு பர் பீஸுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகலை. நம்ம அதை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதும் போல் அவருடைய பேரோல் இன்ஃபோவில் போய்ட்டு அவருடைய சேலரி டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு நமக்கு எவ்வளோக்கு ஒரு பைஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ 30 ரூபா கொடுத்துருக்கோம். 30 ருபீஸ் பர் பீசஸ்க்கு நம்ம வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, ஸோ ஒரு கிராஸ் செக்கிங் தான் அது. பேரோல் பே ஸ்லிப் 200 பண்ணியிருக்காரு, சாரி 200 பண்ணியிருக்காரு. 30 ரூபா அப்படின்னா 100 இருந்துச்சுன்னா 3000, 200 6000. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ அவருக்கு எந்த விதமான டிடக்ஷனோ அதர் ஏர்னிங்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறனால நமக்கு இந்த ஒரே ஒரு லைன் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பே ஸ்லிப்பில் ஷோ ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ப்ளாயர் நேமு, ஃபங்க்ஷன்ஸ், டெசிக்னேஷன்ஸ், லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பே ரோல் ப்ரொடக்ஷன் பேஸ்டு பே ரோல் வந்து பார்த்திங்கன்னா பேரோல் ஓச்சர் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு டுட்டோரியல். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.